அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன், கேட்கலாமா? ஒரு ஊருக்குள்ள ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்குள்ள ஒரு வேடன் போனானாம். அப்போ வேடன் போகும்போது ஒரு பெரிய மான் கூட்டத்தை பார்த்தாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, ஒரு விஷம் உள்ள அம்பை வந்து அது மேலே பாயறதுக்காக எடுத்தாங்க. எடுத்து பாயலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாயும்போது அந்த மான் வந்து பார்த்து விலகிடுச்சு. விலகின உடனே அந்த பின்பக்கம் இருந்த மரம் மேலே போயிட்டு பாஞ்சிடுச்சு அந்த அம்பு, விஷம் உள்ள அம்பு. அது பாஞ்ச உடனே நாள் ஆக ஆக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலையெல்லாம் உதிரி, அந்த பூலாம் உதிரி, மரம் வந்து விழுற நிலைமையில இருந்துச்சு அது. அப்போ வந்து அது அந்த மரத்துக்குள்ளே வந்து ரொம்ப நாளாக வாழ்ந்துருந்துச்சு. அந்த ஒரு பொந்துக்குள்ளே ஒரு கிளி வாழ்ந்து வந்துச்சு. அது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான், இந்த மரம் இப்படி ஆயிடுச்சே, காஞ்சி போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். இதெல்லாம் பார்த்த கடவுள் வந்து என்ன பண்ணாராம், மனுஷ ரூபத்தில் வந்து மாறி அந்த கிளிக்கிட்ட வந்து நின்னாராம். அப்போ வந்து நிற்கும் போது என்ன அந்த கிளிக்கிட்ட வந்து கேட்டாராம் கடவுள், கிளியே கிளியே, இந்த மரம் தான் காஞ்சி போச்சே, இன்னும் ஏன் இந்த மரத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த கிளி வந்து சொல்லிச்சா, நான் பிறந்து வளர்ந்து நான் எல்லாமே இங்கே தான் இருந்தேன், நான் சின்ன வயசுலேருந்தே நான் இந்த மரத்தில் இருந்து தான் இருக்கேன், அதனால் இந்த மரத்தை விட்டுட்டு என்னால் விலக முடியல அப்படின்னு சொல்லிச்சான். அந்த கடவுள் வந்து கேட்டாராம், நான் வந்து உனக்கு ஒரு வரம் கொடுத்தா நீ என்ன கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்து, நான் வந்து இந்த மரம் அப்படியே பச்சை பசைன்னு நல்லா பூத்து குலுங்கி அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் அப்படின்னோடனே அந்த கடவுளும் நிறைவேற்றி விட்டாராம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நண்பர்களோட கஷ்டத்தை அதெல்லாம் நம்மளும் பகிர்ந்துக்கணும். இதுதான் நல்ல நட்புக்கு அழகு. நன்றி.